grandfather is at his school Christmas programs, so the children can be, you know, for the Sunday school. I said the children can be for the Sunday school. இது ஒரு அதிசயம்.
விஷயமே இந்த ரெண்டுக்கும் எப்பொழுது சண்டை என்று வேதாந்த அப்பொழுதே எழுதி இருக்கிறது. 2000 வருஷம் கழித்து 6000 வருஷம் கழித்து இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. போக்குறதாக்கும் ஐசகுடைய குடும்பம், ஐசகில் இருந்து எப்படி இஸ்ரவேல பிறந்தார்கள் என்று இங்கு உங்களுக்கு சொல்லி, இஸ்ரவேலுக்கு பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள், 12 போத்திரம் என்று சொல்லுகிறோம், அதையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த 25வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 29வது பக்கம் பெரிய மோட்சம் ஹெவனை உண்டு பண்ணி வைத்து முன்ன நீ
அதாவது ஜீவிய காலமெல்லாம் அநாதி காலமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நீ கஷ்டம் இருந்தாலும் உண்மையா என்ன பின்பற்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பயத்துக்கு இப்ப கிடைச்சுன்னா போதும். இந்த உலகத்துல நீர் கொடுக்க போனதெல்லாம் வேண்டாம். அதே போலதான் அந்த ஏசா அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த கூலம் வாங்கி குடிச்சான். அதனால இவனுக்கு முதல் தோல்வி ஏசாக்கு. அதை வந்து ஆண்டவர் வெறுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க வந்து திரும்ப புதிய பாட்டுல வாசிங்கன்னா அது வந்து தெளிவா சொல்லப்படுற ஆண்டவர் ஏசாவை வெறுக்கா. ஏன்னா அவர் கொடுத்த அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். எதுக்கு விற்று போட்டான்? கூழுக்காக, கஞ்சிக்காக விற்று போட்டான். இப்போ என்ன நடக்குது? இவங்க இன்னும் அங்க முன்னேறி வர்றாங்க. ஈசாக்குக்கு வந்து வயசாகி போச்சு, கண்ணெல்லாம் தெரியாது. அப்போ சாகிறதுக்கு முன்னால அவங்க வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்குது. அப்போ உள்ள பழக்கம். அப்போ அவர் சொல்றாரு, ஈசாக்கை கூப்பிட்டு மூத்த மகனை கூப்பிட்டு, நீ போய் எனக்கு ஒரு வேட்டையாடி நல்ல கறி கொண்டு வந்து நல்ல கறி வச்சுட்டா உன்னை நான் நீங்க ஆசீர்வதிக்க போறேன். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்பா வந்து சாகிறதுக்கு முன்னால எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அது பலிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம். அப்போ இவன் வேட்டையாட போயிருக்கான். யாரு? ஏசா வேட்டையாட போயிருக்கான். விளக்கு ராஜா இருக்கும் கதை, கதை வளர்க்கிறார். கிளம்புற கிச்சில கொஞ்சம் உற்சாகமா இருக்க. ஏசா எங்க போயிட்டா? வேட்டையாடி அப்பாவுக்கு நல்ல கறி வச்சு கொடுக்கணும்னு போயிட்டான். இப்போ அம்மா ரபேக்காள் யார நேசிக்கிறா? இளைய மகன் யாக்கோபன். இவா பிளான் பண்றா, யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும். அப்பா வந்து மூத்த மகன் ஆசீர்வதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு சொல்றா, நீ நம்ம பாம்பு போய் ரெண்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வச்சுக்கிறோம், நான் உனக்கு கறி வச்சு அப்பாவுக்கு தாரேன், நீ வந்து ஏசாப்புல போய் நடிச்சிரு அப்படின்னு சொல்லி. அப்ப யாக்கோபு சொல்றா, எனக்கு கையில முடியலே கிடையாது. எங்க அப்பா உடனே கண்டுபிடிவாரு, என்னுடைய சத்தத்தை கேட்டாலே கண்டுபிடிச்சுக்குவாரு. அவ சொல்ற, நீ ஒன்றும் பயப்படாத, ஏதோ சாபம் வந்தனா அது என் மேல வரட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டினாங்க. அந்த ஆட்டுக்குட்டிய தொலியை எடுத்து கையிலெல்லாம் சுத்தி விட்டுருவார். சுத்தி விட்டுட்டு ஏசாவனுடைய ஒரு வஸ்திரத்தை எடுத்து இவனுக்கு போட்டு விட்டு இப்போ கரியை வச்சு ஏசா வருவதற்கு முன்னால யாக்கோபா அனுப்பியிருக்கான். இப்போ அப்பாட்ட வந்து வச்சு சொல்றான், கறி கொண்டுட்டேன் அப்பா உடனே சொல்ற, உன்னுடைய சத்தம் யாக்கோபின் சத்தம் போல இருக்குத, ஆனா ஸ்மெல் வந்து ஏசா போல இருக்குது, கிட்ட வாங்கினே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தொட்டு பாக்குறாரு, முடியெல்லாம் இருக்குது. ஸோ இவர் ஏமாந்துடுறாரு. உடனே அவனு ஆசீர்வாதம் கொடுத்துருவார். அந்த ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இருபத்தி ஏழாவது அதிகாரம் 28-29 பாசிங்க. இது வந்து யாக்கோபு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். சாப்டர் 27-28-29 பாசிங்க. அவனுக்கு வாசஸ்தலம் பூமி சாரத்தோடும் உயரமாக
சகோதரனை சேவிப்பார் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லாபம்